ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பேன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு வந்து பார்த்தோன்னா நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடச்சுன்னு சொல்லாங்க. அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தோம்னா பேன் கார்டு வந்து எந்த கொரியர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், நம்ம வந்து ஸ்பீட் போஸ்ட் வந்து கொரியர் பண்ணலாமா, எத்தனை நாள் வந்து நம்ம கொரியர் பண்ணணும், நம்மளுக்கு வந்து பேன் கார்டு வந்து ரிசீவ் ஆகும். இன்னும் சிலலாம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து ரிசீவ் ஆச்சா, கரெக்டாக வந்து வந்துச்சான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பார்த்தோன்னா பேன் கார்டு வந்து வந்துச்சு கைஸ். எனக்கு வந்து பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து பேன் கார்டு வந்துச்சு. நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. சரி, வீடியோ பண்ணும்போது நம்ம ஓப்பன் பண்ணி முன்னாடியே காட்டேலாம்னு சொல்லி தான் ஒன்று ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கேன். உங்கள் முன்னாடி வந்து நான் பேன் கார்டு வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு வந்து நம்ம செக் பண்ணிவிங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணேன், அதாவது பார்த்தீங்கனா எனக்கு என்னென்ன மெயிலாக வந்துச்சு, நான் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லலாம் கைஸ். நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும், என்னென்ன மெயிலாம் உங்களுக்கு வரும், நீங்கள் அதுக்கெல்லாம் என்னென்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சொல்லி நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் கைஸ். நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறதா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ பார்த்துருங்க கைஸ். நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஐகாலில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்க கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தோன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணேன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல்லை காணுக்கும். அதையும் ஆல் செட் பண்ணி வச்சா நம்ம போகிற வீடியோஸ் ஆகட்டும், நம்ம போகிற டெக் ரிலேட்டட் வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கானுக்கும் அதையும் ஆல்னு செட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோக்களை போயலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம பேன் கார்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் எரர் இது இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் அப்ளை பண்ணிட்டு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வரிசையாக சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பேன் கார்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பேன் கார்டு வந்து நல்லா சேஃப்டியாக தான் கேஸ் வந்திருக்கு. இந்த பேன் கார்டு இருக்குது கேஸ், ஓப்பன் பண்ணிக்கலாம். கவர் கொடுத்துருக்காங்க பேன் கார்டுக்கு. நல்லா தான் கைஸ் வந்திருக்கு, பேன் கார்டு வந்து நல்லா தான் வந்திருக்கு. உங்களுக்கு காட்டு வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக தான் கைஸ் வந்திருக்கு. பேன் கார்டு வந்து பார்த்தா நல்லா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. செக் பண்ணிங்க கைஸ், நல்லா தான் இருக்குது. பேன் கார்டு வந்து வந்திருக்கு. நீங்கள் இந்த பேன் கார்டு தான் கைஸ் நீங்கள் வந்து கடையில் வந்து அப்ளை பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரையும் கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா வெறும் 107 ரூபாய்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்து பேன் கார்டு வந்துடும். நீங்கள் கடையில் அப்ளை பண்ணுறதாலும் அவங்களும் இதே ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. வேறு எந்த ப்ராசஸுமே பண்ண மாட்டாங்க கைஸ், அவங்களும் சேம் டு சேம் இதான் பண்ணுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தோன்னா ஆதார் கார்டு வச்சு வந்து பண்ணி தருவாங்க. அது வந்து பார்த்தோன்னா சைன் இருக்காது. இதில் வந்து பார்த்தோன்னா என்னோட சைன் இருக்கும். நான் வந்து சைன் போட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வந்து சைன் இருக்கும். ஆனால் கடையில் பண்ணி தர வந்து பார்த்தோன்னா சிலதில் வந்து பார்த்தா ஆதார் பேஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தா சைன் எதுவுமே இருக்காது. உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே டீட்டெயில் தான் கைஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா செலவே கிடையாது, ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 300 ரூபாய்க்கிட்ட வந்து வாங்குறாங்க. இந்த பேன் கார்டில் நீங்கள் அப்ளை பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்குமே கேட்குறாங்க கைஸ். நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் வெறும் 107 ரூபா தான் கைஸ். உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து அலைய தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு அப்ளை பண்ணிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி அப்படி நான் வரிசையாக சொல்கிறேன் கைஸ். நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணால் அப்படி வீடியோ பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 1ஆம் தேதி வந்து பேன் கார்டு அப்ளிகேஷன் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நான் ப்ரொஃபஷனல் கோரியர்ஸில் வந்து நான் வந்து சென்ட் பண்ணேன். அதாவது என்எஸ்எல் ஆஃபீஸ்க்கு வந்து நான் சென்ட் பண்ணேன் கைஸ். நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்பீட் போஸ்ட்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். நான் வந்து சீக்கிரமே போகணுக்காக வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் கோரியர்ஸ் தான் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா போய் சேர்க்கறதுக்கு வந்து பார்த்தோன்னா 120 ரூபாய்க்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் வந்து பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்கிட்ட தான் வாங்குவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற அனுப்புறதா இருந்தால் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயே பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 1ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா அனுப்பிட்டேன். அனுப்பி ஒரு 8 நாள் கழித்து பார்த்தோன்னா அக்டோபர் 8ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா என்னுடைய போஸ்ட், அதாவது பார்த்தோன்னா நான் அனுப்பின போஸ்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 8ஆம் தேதி வந்து பூனேல இருக்க என்எஸ்எல் ஆஃபீஸ் வந்து போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு ப்ரொஃபஷனல் கோரியர்ஸ்லேருந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தோன்னா காலையில் வந்து பார்த்தோன்னா எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தோன்னா எனக்கு என்எஸ்எல் ஆஃபீஸ்லேருந்து வந்து மெயில் வந்துச்சு கைஸ். என்ன வந்துச்சுன்னு பார்த்தோன்னா பேன் கார்டு அப்ளிகேஷன் வந்து நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறேன் சொல்லி எனக்கு வந்து மெயில் வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள், அதாவது பார்த்தோன்னா அக்டோபர் 9ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா உங்களுடைய பேன் கார்டு அப்ளிகேஷனை வந்து நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இன்னொரு மெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு வந்து எந்த விதமான மெயிலோ எதுவுமே வரல கைஸ். அதுக்கப்புறம் ஒரு 9 நாள் வந்து கழித்து பார்த்தோம்னா அக்டோபர் 18ஆம் தேதி
செய்து வந்து பார்த்தனா எனக்கு வந்து இன்னொரு மெயில் வந்துச்சு. அது என்ன மெயில்னு பார்த்தனா உங்களுடைய பான் கார்டு வந்து அலகேட்டட் ஆயிருச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து மார்னிங் வந்து மெசேஜ் வந்துச்சு. அது கூடவே அதுலயே வந்து பார்த்தனா அட்டாச் பண்ணியிருந்தாங்க என்னுடைய இ பான் கார்டு வந்து எனக்கு அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து என்னென்ன அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணி எனக்கு வந்து இ பான் கார்டு வந்து அப்டேட் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. பிடிஎஃபாக கொடுத்துருந்தாங்க. அது ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தனா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் கைஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கல வந்து பார்த்தா என்னோட இ பான் கார்டு வந்து உள்ளே இருந்துச்சு கைஸ். அதில் வந்து பார்த்தா எல்லாமே அப்டேட் பண்ணி நம்ம வந்து என்னென்ன அப்டேட் ஃபோட்டோ எல்லாமே அப்டேட் பண்ண கொடுத்துருந்தோம். எல்லாமே அப்டேட் பண்ணி வந்து க்ளீன் நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கறதா பண்ணிக்கலாம் கைஸ். உங்கள் நீங்கள் வந்து கொடுத்துருந்த அதாவது பார்த்தா நீங்கள் உங்கள் பேர் உங்களோட ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அக்டோபர் 18ஆம் தேதி சாயந்தரம் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. அதாவது உங்களுடைய பான் கார்டு வந்து நாங்கள் ஒன்று கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர் 21 ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா இப்போதான் எனக்கு இன்னொரு மெசேஜ் வந்துச்சு கைஸ். அது என்ன மெசேஜ்னு பார்த்தோன்னா உங்களுடைய பான் கார்டை வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம், ஸ்பீட் போஸ்ட் பண்ணதுக்கான ட்ராக்கிங் ஐடி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அந்த ட்ராக்கிங் ஐடி வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கைஸ். அந்த ட்ராக்கிங் ஐடி நான் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்பீட் போஸ்ட்டை போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 21ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா என்னுடைய பான் கார்டு வந்து புக் ஆகிருக்கு. அக்டோபர் 21ஆம் தேதி புக் ஆகிட்டு எனக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒவ்வொரு ஊராக தாண்டி எனக்கு வந்து எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தோன்னா திண்டுக்கல் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 26ஆம் தேதிக்கு வந்து பார்த்தோம். அதாவது பார்த்தோன்னா முந்தா நாள் வந்து பார்த்தோன்னா என்னுடைய பான் கார்டு வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து இ பான் கார்டு வந்து எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு எதிரமே இல்லை. கரெக்டாக வந்து பான் கார்டு வந்து நல்ல குவாலிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அதாவது பார்த்தோன்னா நம்ம இ பான் கார்டில் பார்க்குறதுக்கும் நேரில் அந்த ஃபிசிக்கலில் பார்க்குறதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை கைஸ். இது வந்து பார்த்தோன்னா ஒரு வெறும் 107 ரூபா தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ். இவ்வளோதான் கைஸ் நம்ம வந்து பான் கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து கையில் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி ஃபுல்லாக வந்து போட்டோம். உங்களுக்கு வந்து இனிமேல் எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதை பார்த்தா நம்ம பான் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வீடியோ போடுறதுனால உங்களுக்கு வந்து இடையில வந்து எந்த விதமான டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கைஸ் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதில் பெல் ஐக்கானுக்கும் அதையும் ஆல் செட் பண்ணி வச்சுங்க கைஸ். இன்னும் பார்த்தா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு கைஸ். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறேன் பெல் ஐக்கான் எடுத்தீங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.